28 August 1963. அப்போ ட்விட்டர் ஃபேஸ்புக்ல ஒண்ணுமே இல்ல. ஆனா ஏன் 2 லட்சத்துக்கும் மேல்பட்ட மக்கள் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் சொல்றத கேக்கிறதுக்காக லிங்கன் மெமோரியல் வாஷிங்டன் டிசிக்கு போனாங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட டெக் கம்பெனிஸ் வந்ததுக்கு அப்புறமாவோ கேம் மக்கள் இன்னைக்கும் ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்காக பல மணி நேரம் லைன்ல நிக்கவும் ரெடியா இருக்காங்க. உலகத்துல இவ்வளவு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருந்தோம், நம்பிக்கை மகாத்மா காந்தி, ஆப்ரஹாம் லிங்கன், நெல்சன் மண்டேலா அண்ட் மார்ட்டின் லூத்தர் கிங் இவங்கள மட்டும் நம்ம ஏன் ஞாபகம் வச்சுக்கிறோம்? எல்லாருக்கும் முதல்ல ஏரோபிளைன்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சது. பட் ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னும் பல ஆட்கள் பிளைங் மிஷினை உருவாக்குறதுல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது எப்படி சில ஆட்கள் மட்டும் இந்த மாதிரியான சில வேலைங்க செஞ்சிடறாங்க, இதனால பாத்தீங்கன்னா இவங்கள இந்த முழு உலகமே ஞாபகம் வச்சுக்குது. இந்த எல்லா கேள்விக்கான ஆன்சர் வந்து மறைஞ்சிருக்கு இந்த ஒரு சூப்பரான புக் ஸ்டார்ட் வித் வை. இதுக்குள்ள இன்னைக்கு நான் இந்த புக்ல இருந்து நான் கத்துக்கிட்ட எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு. சில பேருக்கு இந்த விஷயமும் தெரியும்,
அவங்க எப்படி வேலை செய்யறாங்கன்னு. ஆனா ரொம்பவே குறைவான ஆட்களுக்கு தான் தெரியும் அவங்க செய்யற அந்த ஒரு வேலை அது ஏன் அப்படின்னு. வெல், இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லயும் இருக்கும். அதுல ரொம்பவே அதிகமான ஆட்கள் பாத்தீங்கன்னா ஸ்டாஃபா இருப்பாங்க. அவங்களுக்கு வெறும் இதுதான் தெரியும் இப்ப என்ன செய்யணும்னு, எந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் எக்ஸெட்ரா. அண்ட் ரொம்பவே குறைவான ஆட்கள் தான் இருப்பாங்க, இவங்கள வந்து மேனேஜர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் இந்த வேலையை வந்து எப்படி செய்யணும்னு. பட் ஆனா எல்லாருக்கும் மேல ஒன்னு இல்ல ரெண்டு ஆட்கள் தான் இருப்பாங்க, இவங்கள ஃபவுண்டர்ஸ் இல்ல சிஇஓன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு தான் தெரியும் இந்த வேலை ஏன் செய்யணும்னு. இதனால தான் இவங்க ரொம்பவே கம்மியான நம்பரா இருந்தாலும் இவங்களுடைய வேல்யூ எந்த ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தாலும் அதுல ரொம்பவே அதிகமா இருக்கும். அப்படி ஸ்டாஃப் சேஞ்ச் ஆயிட்டாங்கன்னா அப்ப எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் அவ்வளவு பெருசா எந்த ஒரு பாதிப்பா இருக்காது. அப்படி மேனேஜர்ஸ் சேஞ்ச் ஆயிட்டாங்கன்னா அப்ப அவங்களுக்கு கொஞ்சமா பாதிப்பு ஏற்படலாம். பட் அதே சிஇஓ மாறிட்டாங்கன்னா அப்ப அந்த ஆர்கனைசேஷனோட ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சரே பாத்தீங்கன்னா மாறிடும். நீங்க எப்படி யோசிச்சிருக்கீங்களா, நைக்கி எப்படி அவங்களோட ப்ராடக்ட காமிக்காமலே எப்படி அட்வர்டைஸ் பண்றாங்க, இது வந்து அவங்கள மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து ஏர்ன் பண்ண வைக்குது. நைக்கி உலகத்தோட இந்த மாதிரியான ஒரு கம்பெனி. இதோடைய வேர்ல்ட் கிளாஸ் செல்லிங் டெக்னிக்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய வாட்டை காமிச்சு ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்றாங்க. இத ஃபீச்சர் செல்லிங் சொல்லுவாங்க. இது எந்த மாதிரியான செல்லிங் பாத்தீங்கன்னா இதுல நீங்க உங்க ப்ராடக்டோட ஸ்பெசிபிகேஷனை அத பத்தி சொல்லுவீங்க. உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஸ்மார்ட் போன்ல இதுல இவ்வளவு பெரிய பேட்டரி இருக்கு, இதுல இவ்வளவு மெகா பிக்சல்ஸ் கேமரா இருக்கு. இந்த மாதிரியான செல்லிங் பாத்தீங்கன்னா ரொம்பவே போரிங் அண்ட் வீக்கா இருக்கும். சில கம்பெனிஸ் இருக்கு இவங்க அவங்களுடைய ஹவர் யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணுவாங்க. இத பெனிஃபிட் செல்லிங் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நல்ல செல்லிங் தான், ஏன்னா இது வந்து ரிலேட் பண்ணும் உங்களோட கஸ்டமர்ஸ். உதாரணத்துக்கு இந்த சேர் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும், இது உங்களோட பாஸ்டரை சரியா மெயின்டைன் பண்ணி வைக்கும், இந்த மாதிரி சொல்லி. பட் ஆனா நைக்கி அண்ட் ஆப்பிள் மாதிரியான ரொம்பவே ரேரான கம்பெனிஸ் தான் இவங்க அவங்களோட வயர் யூஸ் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ஸ் செல் பண்றாங்க. இத கோர் செல்லிங் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான செல்லிங் வந்து இருக்கத்திலேயே ரொம்பவே பவர்ஃபுல்லான செல்லிங்கா கருதப்படுது. இதுல நீங்க வெறும் உங்களோட ப்ராடக்ட்ஸ் மட்டும் கிடையாது, உங்களுடைய கோர் வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸையும் நீங்க செல் பண்றீங்க. அண்ட் இதனாலதான் உங்களோட கம்பெனி ஸ்டாண்ட் ஆகுது. இது எதை பத்தினா மக்கள் எப்படி உங்களை பாக்குறாங்க. அண்ட் இதுதான் காரணம் நைக்கி அண்ட் ஆப்பிள் மாதிரியான பிராண்ட்ஸ் வந்து அவங்களுடைய வேல்யூட தம்மால பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்ஸையும் காமிக்காமலே அட்வர்டைஸ் பண்றாங்க. இப்ப நான் உங்களுக்கு இதுக்கான எக்ஸாக்ட் பயாலஜிக்கல் ரீசனா சொல்றேன். ஏன் மக்கள் வாட் அண்ட் ஹவ், அதாவது அவுட் சைட் டு இன்சைட் கம்யூனிகேஷன்னால இன்ஸ்பயர் ஆக மாட்டாங்கன்னு. ஆனா அது வை, அதாவது இன்சைட் டு அவுட் சைட் கம்யூனிகேஷன்னால இன்ஸ்டன்டா இன்ஸ்பயர் ஆயிடுறாங்க. அப்படி நீங்க ஹியூமன் பிரெயினோட கிராஸ் செக்ஷனை பாத்தீங்கன்னா அது மூணு பகுதியா பிரிஞ்சிருக்கு. இது ரிலேட் ஆகுது கோல்டன் சர்க்கிள் கூட. உங்க பிரெயினோட வெளி பகுதி நியோ கார்டெக்ஸ் இது ரிலேட் பண்ணது வாட் கூட. இது வந்து ரெஸ்பான்சிபிள் கால்குலேஷன் அண்ட் லாங்குவேஜஸ் வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு. அது பிரெயினோட உள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான பகுதி ஒன்னா சேர்ந்து கிரியேட் பண்ணது உங்களுடைய லிம்பிக் பிரெயின். இதுக்கு மொழிகளை தெரிஞ்சுக்க தெரியாது, ஏன்னா பிரெயினோட இந்த பகுதி வந்து உங்களுடைய கட் ஃபீலிங்ஸ் அண்ட் டிசிஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. சோ இதனால தான் யாரனா வெளியிருந்து உள்ள உங்க கூட கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா அப்பத்திக்கு நீங்க ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்லாம் ரொம்பவே நல்லதா புரிஞ்சுப்பீங்க. பட் ஆனா அது உங்களை டிசிஷன் எடுக்க இன்ஸ்பயர் பண்ணாது. பட் அது யாரனா வய யூஸ் பண்ணி உள்ள இருந்து வெளியே கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா அப்ப அவங்க டைரக்டா உங்களோட டிசிஷனை கண்ட்ரோல் பண்ற லிம்பிக் பிரெயினை ஆக்டிவேட் பண்றாங்க. இதனால நீங்க ஆக்சன் எடுக்க இன்ஸ்பயர் ஆகுவீங்க. அதுக்கப்புறம் ஹவ் அண்ட் வாட் வந்து அந்த டிசிஷனுக்கு சப்போர்ட்டர் ஆயிடும், நீங்க எடுத்த டிசிஷன் சரிதான்னு. நியூரோ சயின்டிஸ்ட் ரிச்சர்ட் ரோஸ்டாக் சொல்றாரு, ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோட பேசிஸ்ல எடுக்கப்பட்ட டிசிஷன்ஸ் அதிகமா லோவர் குவாலிட்டியா அண்ட் கன்ஃபியூசிங் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாரு. அதாவது ஒரு டிசிஷன் எடுக்கும் போது எமோஷனல் ஃபீலிங்ஸ் வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் ரொம்ப ஈஸியாவே ஓவர் கம் பண்ணிடும். இன்ஃபேக்ட் உலகத்தோட முதல் போர்ட்டபிள் MP3 பிளேயர் சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனி கிரியேட்டிவ் டெக்னாலஜி லிமிடெட் வந்து உருவாக்குனாங்க. பட் ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்க மக்களுடைய அட்டென்ஷனை தக்க வச்சுக்க முடியல. பட் அதே 2 வருஷத்துக்கு அப்புறம் லான்ச் ஆன ஐபாட் பாத்தீங்கன்னா மியூசிக் இண்டஸ்ட்ரியே ரெவல்யூஷனைஸ் பண்ணிடுச்சு. இது எப்படி நடந்துச்சு, ரெண்டுமே சேம் ப்ராடக்ட் தான், ஆனா ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஃபிளாப் ஆயிடுச்சு, ஆனா இன்னொன்னு ரெவல்யூஷனரி. அதுக்கான ரீசன்
ரீசன் என்னன்னா கம்பெனி மக்கள் கூட கம்யூனிகேட் பண்ண விதம். கிரியேட்டிவ் டெக்னாலஜி வந்து அவங்களோட டிவைஸ 5GB போர்ட்டபிள் MP3 பிளேயர் அதாவது வாட்டோட ஆரம்பிச்சு லான்ச் பண்ணாங்க. அண்ட் வை வரைக்கும் அவங்களால ரீச் பண்ணவே முடியல. பட் அது ஆப்பிள் சொல்லிச்சு 1000 சாங்ஸ் உங்களோட பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சுத்தணும்னு விரும்பினீங்கன்னா அப்போ ஐபாட் உங்களுக்காக தான். ஏன்னா ஆப்பிளுக்கு இந்த விஷயம் தெரியும். அப்படி மனிதர் ஒரு வாட்டி இன்ஸ்பயர் ஆயிட்டாங்கன்னா அவங்கள ஃபர்தரா கன்வின்ஸ் பண்ண ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஆக்சுவலா ஹியூமன் பிஹேவியர் ரெண்டு விதமா நம்ம இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும். ஒன்னு மேனிபுலேஷன், ரெண்டாவது இன்ஸ்பிரேஷன். 2004 மோட்டரோலா அவங்களோட பிராண்ட் நியூ பிளிப் போன் ரேசர் வந்து லான்ச் பண்ணப்போ அப்ப அத பிரைம் மினிஸ்டர் இன்னும் ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வாங்கினாங்க. இதனால பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டே வருஷத்துல ரேசர்ஸோட 50 மில்லியன் பிளஸ் யூனிட்ஸ் வந்து சேல் ஆயிடுச்சு. இது எந்த ஒரு கம்பெனிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய சக்சஸ். பட் ஆனா சில வருஷத்திலேயே அவங்களோட காம்படிட்டர்ஸ் வந்து ரேசரை விட இன்னும் நல்ல ஃபீச்சர்ஸ் ஆன போன்ஸ் வந்து லான்ச் பண்ண உடனே அப்ப மோட்டரோலாவோட ஷைன் வந்து டிராப் ஆயிடுச்சு. அப்ப கேள்வி என்னன்னா அப்படி இவ்வளவு பெரிய சக்சஸ்க்கு அப்புறமாவோ இந்த மாதிரி எப்படி ஏற்பட்டது? கஸ்டமர்ஸ் மோட்டரோலாவை விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுக்கான ரீசன் என்னன்னா மோட்டரோலா வந்து மக்களை இன்ஸ்பயர் பண்றதுக்கு பதிலா அவங்கள மேனிபுலேட் பண்ணாங்க. மேனிபுலேஷனை பல விதமா பண்ணலாம். உதாரணத்துக்கு பிரைஸ் கம்மி பண்ணலாம், இல்ல ஃபீச்சரோட பேசிஸ்ல ப்ராடக்ட செல் பண்ணலாம், டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம், இல்ல லிமிடெட் டைம் ஆஃபர் கொடுக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா மேனிபுலேஷனா கருதப்படுது. இதனால சில நேரத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனா இந்த சேல் வந்து உங்களுக்கு லாயல் கஸ்டமர்ஸ் உருவாக்காது. அது லாயல் கஸ்டமர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க கஷ்டப்பட்டோம் பாத்தீங்கன்னா உங்க ப்ராடக்டோட பிரீமியம் பிரைஸ் கொடுக்க ரெடியா இருப்பாங்க. இவங்களுக்கு உங்களோட காம்படிட்டர்ஸ் பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல. இவன் உங்க காம்படிட்டர் இந்த சேம் ப்ராடக்ட் ரொம்ப சீப்பா வித்தாலும் சரி, ஆனாலும் உங்களோட லாயல் கஸ்டமர்ஸ் அவங்க கிட்ட இருந்து ப்ராடக்ட வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உங்களோட கோர் வேல்யூஸ் அண்ட் நீங்க பிசினஸ் பண்ற ரீசனை பிலீவ் பண்றாங்க. யாரெல்லாம் ஆப்பிள் ஹார்லி டேவிசன் வாங்குறாங்களோ அவங்க எப்பவுமே இந்த கம்பெனியை மிச்ச ஒரு பிராண்ட்ஸ் கூட கண்டிப்பா கம்பேர் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க இந்த கம்பெனியோட வேல்யூஸ் பிலீவ் அண்ட் வை கூட ஒரு டீப்பர் லெவல்ல கனெக்டடா இருப்பாங்க. இதனால தான் கம்பாரிசன்ற ஒரு கேள்வியே இருக்காது. ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸோட லிஸ்ட் பாத்தீங்கன்னா முதல்ல 1955 தான் பண்ணாங்க. பட் ஆனா அதுல இருந்து வெறும் 13% கம்பெனிஸ் தான் இந்த மாதிரி இருக்கு. இந்த கம்பெனிஸ் இனிய வரைக்கும் இந்த லிஸ்ட்ல எக்ஸிஸ்டடா இருக்கு. மிச்ச எல்லாருமே மாறிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு அதிகமான செல்லர்ஸ் அவங்களோட கஸ்டமரை இன்ஸ்பயர் பண்றதுக்கு பதிலா மேனிபுலேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸ டிஸ்கவுண்டா ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல விற்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அவங்களுக்கு இது தெரியல. அப்படி அவங்களோட கஸ்டமர்ஸ் ஒரு வாட்டி டிஸ்கவுண்டா கம்மி பிரைஸ்ல ப்ராடக்ட வந்து வாங்குற பழகிட்டாங்கன்னா அப்ப அவங்க எப்பவுமே உங்களோட ப்ராடக்ட ஃபுல் பிரைஸ்ல வாங்க மாட்டாங்க. சோ இதனாலதான் பிசினஸ்ல நீங்க மேனிபுலேட் பண்ணி விஷயத்தை விற்கிற டீலரோட மைண்ட் செட்டா இருக்க கூடாது. பதிலா மக்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணி அவங்க கிட்ட உங்களோட கோர் வேல்யூஸ் அண்ட் பிலீவ்ஸ் வந்து ஷேர் பண்ற விதமா ஒரு லீடரோட மைண்ட் செட் தான் அவசியம். மைக்ரோசாப்டோட செகண்ட் சிஇஓ ஸ்டீவ் வால்மர் கம்பெனியோட ஆனுவல் குளோபல் மீட்டிங்ல ஸ்டேஜ்ல ரொம்பவே சத்தமா பேசினாரு. அப்படி இங்க அங்கன்னு குதிச்சு ரொம்ப எக்ஸைட்டடா ஃபுல் எனர்ஜியோட அவர் வேலை செய்யற விதத்தை வந்து தெரிவிச்சாரு. ஏன்னா அவர் நம்பினாரு எனர்ஜினால நீங்க கிரௌட வந்து மோட்டிவேட் பண்ணலான்னு. பட் ஆனா ஸ்டீவ் வால்மரோட எனர்ஜி 80,000 ஒர்க்கர்ஸ் மாசக்கணக்கா போக்கஸ்டா வேலை செய்ய உதவி செய்யுமா என்ன? வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஏன்னா எனர்ஜி வந்து மக்களை கொஞ்ச நேரத்துக்கு வேணா எக்ஸைட்டடா வச்சுக்கோ, பட் ஆனா நீண்ட நேரத்துக்கு இன்ஸ்பைர்டா வச்சுக்க முடியாது. பட் அதே இன்னொரு பக்கம் மைக்ரோசாப்டோட ஃபவுண்டர் ஃபர்ஸ்ட் சிஇஓ பில் கேட்ஸ் இவரு மிச்ச பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இல்ல. இவர் பார்க்கவே கொஞ்சம் ஷை அண்ட் சோஷியல் மிஸ்ஃபிட்டா தான் இருந்தாரு. பட் ஆனா இவர் ஸ்டேஜ்ல பேசும்போது மக்கள் வந்து குதிக்கிறதுக்கு பதிலா இவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா கேட்பாங்க. இவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கவனமா கேட்பாங்க. அண்ட் அவரோட வார்த்தைனால பாத்தீங்கன்னா மைக்ரோசாப்ட்ல வேலை செய்யற ஒவ்வொரு மனிதரும் வருஷத்துக்கும் இன்ஸ்பைர்டா இருப்பாங்க. ஏனா எனர்ஜி எக்ஸைட்ஸ் பட் கரிஸ்மா இன்ஸ்பயர்ஸ். அண்ட் இதுதான் ரீசன் 1963 லட்சக்கணக்கான மக்கள் வந்து லிங்கன் மெமோரியல் வாஷிங்டன் டிசிக்கு போனாங்க. ஏனா இங்க மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் வந்து ஐ ஹேவ் அ ட்ரீம் அப்படிங்கற ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாரு. இது இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா உலகத்தோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்பீச்சா கருதப்படுது. உலகத்துல இருக்கிற எல்லா கிரேட் லீடர்ஸும் பாத்தீங்கன்னா பார்க்க ரொம்பவே கரிஸ்மேட்டிக்கா தான் இருப்பாங்க. ஏனா அவங்களோட வாய் வந்து ரொம்பவே கிளியரா இருக்கும். இது அவங்களோட ஒவ்வொரு மூவிலயும் தெரியும். நீங்க அடுத்த வாட்டி ரொம்பவே டீப்பா நோட் பண்ணி பாருங்க. ஆப்பிளோட எந்த ஒரு அட்வர்டைஸ்மென்ட்லயும் பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட மக்கள் வந்து குரூப்பா யூஸ் பண்றத காமிக்க மாட்டாங்க. ஏனா ஆப்பிள் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டிவிஜுவல்ஸ். இது அவங்களோட டாக் லைன் திங்க் டிஃபரண்ட வந்து ப்ரோமோட் பண்ணுது. இப்போ சைமன் சிங்கோட புக் ஸ்டார்ட் வித் வைல இருந்து நான் கத்துக்கிற விஷயத்தை எல்லாத்தோட ஸ்கிரீன்ஷாட் சம்மரியா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வாட் ஹவ் வையோட காம்பினேஷன்னால கோல்டன் சர்க்கிள் உருவாகுது. அப்படி நீங்க விரும்பினீங்கன்னா மக்கள் உங்களோட வேலையை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகணும்னு அண்ட் நீங்க சொல்ற வார்த்தைகளை வந்து நோட்டீஸ் பண்ணணும்னு அப்ப எப்பவுமே வைல ஸ்டார்ட் பண்ணி இன்சைட்ல இருந்து அவுட் சைட கம்யூனிகேட் பண்ணுங்க. ஏன்னா மனிதரோட பிரெயின் பார்ட்ல எந்த ஒரு பார்ட் வந்து டிசிஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னா அது லிம்பிக் பிரெயின். இது வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்னால கிடையாது, பதிலா வை அதாவது கோர் வேல்யூஸ் அண்ட் பிலீஃப் சிஸ்டம்னால ஆக்டிவேட் ஆகுது.
செகண்ட், மேனிபுலேஷன் பண்ணி நீங்க கொஞ்ச நாளுக்கு வேணா ஃபேமஸ் ஆகலாம், பட் இதனால லாயல்ட்டி உருவாகாது. சோ இதனால தான் மக்களை வந்து மேனிபுலேட் பண்றதுக்கு பதிலா அவங்கள இன்ஸ்பயர் பண்ணுங்க. ஏன்னா இதனால ஒரு மனிதர் வந்து இன்ஸ்பயர் ஆயிட்டாங்கனா அப்ப அவங்கள ஃபர்தரா கன்வின்ஸ் பண்ண ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிவிக்க அவசியமே இல்லாம போயிடும். அண்ட் தேர்ட் வந்து எனர்ஜி எக்ஸைட்ஸ் பட் கரிஸ்மா இன்ஸ்பயர். சோ நான் என்ன விரும்பறேனா நீங்க இந்த புக்ஸோட பிரின்சிபல்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது பதிலா இத ஃபீல் பண்ணுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.